உலக புகையிலை எதிர்ப்பு தினம் கோவை ராமகிருஷ்ணா மருத்துவமனை புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையம் சார்பில் புகையிலையின் தீமைகளை விளக்கும் பிளிப் புக் அறிமுகம். ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை ஆராய்ச்சி மையம் சார்பில் உலக புகையிலை எதிர்ப்பு தினம் அனுசரிக்கப்பட்டது. மையத்தின் இயக்குநர் டாக்டர் குகன் தலைமையில் புகையிலையின் தீமைகள் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் டிஜிட்டல் பிளிப் புக்கை அறிமுகப்படுத்தியது. தமிழ் மற்றும் ஆங்கில மொழியில் 15 பக்கங்கள் கொண்ட இந்த பிளிப் புக் எஸ்என்ஆர்சன் சரக்கட்டளையின் இணை நிர்வாக அறங்காவலர் சுந்தர் முன்னிலையில் கோவை போக்குவரத்து துணை ஆணையர் எஸ் ஆர் செந்தில்குமார் வெளியிட்டார். புகையிலையால் ஏற்படும் தீமைகள், அவற்றின் அறிகுறிகள் மற்றும் சிகிச்சைகள் என்ன என்பது தொடர்பான உரையாடல்கள் மற்றும் அனிமேஷன் வீடியோ விழிப்புணர்வு தகவல் இந்த பிளிப் புக்கில் உள்ளது. உலர்ந்த புகையிலை இலைகள்தான் சிகரெட்டில் பயன்படுத்தப்படும் முதன்மையான மூலப்பொருள். ஆனால் அதனுடன் 7000 தீங்கு விளைவிக்கும் ரசாயனங்கள் சேர்க்கப்படுகின்றன. புகையிலை பழக்கத்தால் ஏற்படும் தீங்கு பற்றி டாக்டர் குகன் கூறுகையில், சிகரெட்டில் இருந்து வரும் புகையில் குறைந்தது 50 புற்றுநோயை உண்டாக்கும் ரசாயனங்கள் உள்ளன. அவை நுரையீரல் புற்றுநோயை மட்டும் ஏற்படுத்துவது இல்லை, ஆனால் அவை தொண்டை, உணவு குழாய், கல்லீரல், பித்தப்பை, இதயம், கணையம், சிறுநீர் ஆகியவற்றை பாதிக்கின்றன. சிறுநீர் பை, சிறுநீரகம் மற்றும் சில சமயங்களில் இரத்த புற்றுநோய் கூட ஏற்படலாம். புகைப்பிடிப்பவர்களுக்கு நீரிழிவு நோய் ஏற்படும் அபாயம் 30-40% அதிகரிக்கும் என்றும் அவர் கூறினார். நிகழ்ச்சியில் ஸ்ரீராமகிருஷ்ணா மருத்துவமனையின் டீன் மற்றும் இயக்குநர் டாக்டர் பி சுகுமாரன் மற்றும் எஸ்என்ஆர்சன் சரக்கட்டளையின் தலைமை நிர்வாக அதிகாரி ராம்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். அறுவை சிகிச்சை புற்றுநோயியல் நிபுணர் டாக்டர் ஆர் கார்த்திகேஷ் நன்றியுரை வழங்கினார். அப்படியே வந்து அடுத்த வருஷம் இதை திருப்பவும் வந்து ஞாபகப்படுத்துகிற ஒரு ஈவெண்ட்டு கிடையாது. இது வந்து அந்த அளவுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். டொபாக்கோ ஸ்மோக்கிங், டொபாக்கோ யூஸிங், டொபாக்கோ ப்ராடக்ட் அப்படிங்கிறது, இது வந்து அது ஆல்கஹால் யூஸ் பண்ணுறாங்க, ட்ரக் யூஸ் பண்ணுறாங்கன்னா அது யார் வந்து யூஸ் பண்ணுறாங்களோ அவங்கள பாதிக்கும். பட் அஸ் வேரஸ் டொபாக்கோ ஸ்மோக்கிங், இது வந்து நாம் யூஸ் பண்ணலனாலும் பண்ணலாம், மற்றவங்க யூஸ் பண்ணும்போது யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுடைய ஃபேமிலி பாதிக்கும், அவங்களுடைய இந்த என்வாயரன்மெண்ட், நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். இது வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இல்லாமல் இருந்த காலத்தில் யார் ஒன்றாலும் எங்கே ஒன்றாலும் ஸ்மோக் பண்ணலான்ற மாதிரி இருந்தது. அதுக்கு பிறகு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்து கவர்மெண்டில் பப்ளிக் பிளேசஸில் வந்து ஸ்மோக் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் கொண்டு வந்த பிறகு தான் வந்து கொஞ்சம் நமக்கு ஒரு நிம்மதி இருக்குது. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிங்கனாலும் ஸ்மோக் பண்ணுவாங்க, ட்ரெயினில் பண்ணிங்கனாலும் ஸ்மோக் பண்ணுவாங்க. நீங்கள் ஒன்றாலும் அது வந்து நாம் எந்த விதத்துலையுமே நமக்கு சம்மந்தம் இல்லாமல் அது வந்து நம்மளால் அதை பாதிச்சுக்கிட்டே தான் இருக்கும். எஸ்பெஷலி இவங்க வந்து ஸ்மோக் பண்ணுறவங்க வந்து நினச்சி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க ஃபேமிலிக்கு மிகப்பெரிய ஒரு கெடுதலை பண்ணிட்டு இருக்காங்க. உலக புகையிலை எதிர்ப்பு தினம் 2022, அதாவது உலக புகையிலை எதிர்ப்பு தினங்கிறத உலக சுகாதார நிறுவனம் 1987 அறிவித்தது. அது புகையிலை பற்றிய விழிப்புணர்வை அந்த நாளில் ஏற்படுத்தணும் மக்களுக்கு அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு வருடமும் ஒரு கருத்தோடு வரும். 2022 கருத்து சுற்றுச்சூழ்நிலை, சுற்றுப்புற சூழ்நிலையை பாதுகாப்போம் அப்படிங்கிற அந்த கருத்தோடு இந்த ஆண்டு உலக புகையிலை எதிர்ப்பு தினம் வந்திருக்கு. உலக புகையிலை எதிர்ப்பு தினம் ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து 267 பில்லியன் புகையிலை யூஸ் பண்ணவங்க இருக்காங்க. அதில் 28% பேர் ஆண்கள், 14% பெண்கள். அந்த பெண்கள் ஆண்களில் வந்து ஸ்மோக்லெஸ் டொபாக்கோவை யூஸ் பண்ணுறாங்க 21%, 22%. 10% பேர் ஸ்மோக்கிங் டொபாக்கோ யூஸ் பண்ணுறாங்க. ஆண்களில் வந்து 8.4% ஸ்மோக் பண்ணுறாங்க. 2% பெண்கள் ஸ்மோக் பண்ணுறாங்க. 13-15 வயசு முட்டை 8.5% புகையிலை யூஸ் பண்ணுறாங்க. அதில் 4% பேர் வந்து ஸ்மோக்லெஸ் டொபாக்கோ, 4% பேர் ஸ்மோக்கிங் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த எண்ணிக்கைகள் வந்து கம்மியாகணும். ரெண்டாவது, புகையிலை இந்த ஸ்மோக் பண்ணுறவங்கனால அவங்க மாத்திரம் பாதிக்கப்படுவதில்லை, செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இரண்டாவது பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களையும் சுற்றுச்சூழ்நிலையும் பாதிக்குது. இதனால் நடக்கக்கூடிய 1.2 மில்லியன் டெத்ஸ் வந்து செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கினால் வருது. இரண்டாவது, இந்த ஒருத்தர் ஸ்மோக் பண்ணி பக்கத்தில் இருக்கவங்கனால
அது மெயினாக அவங்க வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை வீட்டில் கூட இருக்கீங்க, இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட்டில், ஒரு பப்ளிக் பிளேஸில், ஒரு ட்ராவலில், இந்த மாதிரி இடங்களில் பொதுவாக செகண்ட்ஹேண்ட் ஸ்மோக் வருது. இதை பற்றிய விழிப்புணர்வையும் மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை அவங்க பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கான வழிகள், அதற்காக வந்து நம்ம வந்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பண்ணுறோம். இந்த வருடம் நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா, ஃப்ளிப் புக் அப்படின்னு ஒரு டிஜிட்டல் தளத்தில், ஒரு இணையதளத்தில் வந்து ஒரு லிங்கை கொடுத்து, க்யூஆர் கோட் கொடுத்து, அதன் மூலமாக ஒரு ஃப்ளிப் புக் அப்படின்னு தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் கொடுத்துருக்கோம். கூட அந்த அனிமேட்டட் வீடியோஸ்னு ஒரு டாக்டர்கிட்ட ஒரு நோயாளி கேள்வி கேட்கிற மாதிரி, புகையிலை பற்றி அவர் புகையிலையினுடைய பாதிப்புகள் என்னென்ன வரும், அதுலேருந்து விடுபடுறது எப்படி அப்படிங்கிற ஒரு ஆலோசனை வழங்குற மாதிரி அந்த ஒரு தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் அந்த அனிமேட்டட் வீடியோஸ் இது பண்ணியிருக்கோம். இது இணையத்தில் இந்த லிங்கில் போய் யார் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி இந்த மூலமாக அவங்க விழிப்புணர்வு பெறலாங்க.